ஹே காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் புவன் அருண்குமார். இது நம்ம சேனல் புவனா அருண்குமார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இது நெல்லூர் ஸ்பெஷல். நெல்லூர் போண்டா செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த லாக்டவுனில் நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை அசத்துங்க, சரிங்களா? இந்த போண்டா செய்கிறதுக்கு நமக்கு இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு இருந்தாவே போதும். ஸ்பெஷலாக நம்ம எந்த மாவையும் அரைக்க தேவையில்லை. அது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா திக்காக இருக்கணும், அவ்வளோவே தான். பொதுவாக நம்ம வந்து இட்லி தோசைக்கு அரைப்போம் இல்லையா, அதில் கொஞ்சமாக திக்காக எடுத்து வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. அடுத்தது பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம மாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாவுக்கு நான் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ்ட். அதே மாதிரி பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயையும் இஞ்சியையும் நான் நல்லா நுணுக்கிக்கிட்டேன், அவ்வளோவே தான். அடுத்தது இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோவே தான். போண்டாக்கு மாவு ரெடி ஆகிடும். இதில் வந்து பெருசாக நம்ம எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுதான் இந்த நெல்லூர் போண்டாவோட ஸ்பெஷாலிட்டியே. வீட்டில் இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, இவ்வளோவே தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, நம்ம எப்போ போண்டா செய்ய போகிறோமோ அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி செஞ்சு வச்சுக்கலான்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலான்ட்டு பண்ணிங்கன்னா அந்த வெங்காயம் தண்ணி விட்டுட்டு மாவு லூஸ் ஆகிடும். அப்போ வந்து நமக்கு போண்டா நல்லா இருக்காது. பொதுவாகவே போண்டாவுக்கு நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும் நமக்கு. ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடாக வச்சுட்டு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ நம்ம போண்டா போட்டுட்டால் ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்ம நெல்லூர் போண்டா ரெடி ஆகிடும். ஃப்ளேமை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் பெருசு பண்ணுறதோ இல்லை சின்னதாகவோ மாற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம நெல்லூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு. நிஜமாகவே ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. இது நம்ம எண்ணெய் காய வைக்கிற அந்த நேரத்தில் கூட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு சீக்கிரத்திலே ரெடி ஆகிடும். நிஜமாலே ஒரு 10 மினிட்ஸில் பாருங்கள் எவ்வளோ ரிச் கோல்டன் கலரில் இருக்குது. இதோட கார சட்னியோ இல்லை வந்து இஞ்சி சட்னியோ வச்சு சாப்பிட்டா அப்பா சூப்பராக இருக்குங்க. நிஜமாவே இது சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். எப்படி இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு வாட்டி நம்ம மாவு அரைப்போம். அதில் கொஞ்சம் திக்கான மாவாக எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம மெனு பிளானில் இந்த நெல்லூர் போண்டா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.